2014 சிவகார்த்திகேயன் அண்ட் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளிவந்த படம் தான் ரெமோ. இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டப்ப நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு எமோஷனல் ஸ்பீச்சை கொடுத்துருப்பாரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணிப்பாருன்னா, இன்னமும் எவ்வளோ தான் நீங்கள் பிரச்சனை கொடுப்பீங்க, எனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் என்னோட படத்தை ஏன் வெளியிடாமல் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருப்பாரு. இந்த மாதிரி எமோஷனலில் பேசும்போது கூட அவர் யாரும் இந்த பேரை கூட மென்ஷன் பண்ணி பேசிக்க மாட்டாரு. ஆனால் இப்போ யார் அப்படிங்கிறது வெளிப்பட்டு வந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது நிறைய பார்க்க போகிறோம். முதல்ல அவருக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனங்கொத்தி பறவை, கேடி புள்ள கிளடி ரங்கா, எதிர் நீச்சல், வருத்தப்படாத வாயு சங்கம், மான் கராத்தே, காக்கி சட்டை, அதிரிமுருகன், இந்த மாதிரி அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்துட்டு வந்த நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இவர் வளரக்கூடாது, இவரோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 4 படத்துக்கு சேர்த்து அட்வான்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் 4 படத்துக்கும் ஷூட்டிங் ஆரம்பிக்காம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காரு. இப்போ ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஆரம்பிச்சு அப்படியே சொல்லி, ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிக்காத காரணத்தினால சிவகார்த்திகேயன் பொறுத்து பார்த்து அப்புறமா ரிமோவ் படம் பண்ண போயிட்டாரு. ஸோ அந்த ரிமோவ் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, எங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு இந்த படத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரெஷர் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலில் சிவகார்த்திகேயனோட மெரட்டி கட்டப்பஞ்சது மாதிரி கூட பண்ணிடுறாங்க. இந்த ப்ரொடியூசர் நேம் இப்போ வெளிவந்திருக்கு, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடியோ கிரீம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனமும் கார்த்தி சூர்யா இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான ஞானவேல் ராஜா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ வெளிவந்திருக்கு. ஏன் இத்தனை நாள் கழிச்சு இப்போ வெளிவந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமீர் அண்டு ஞானவேல் ராஜா போயிட்டு இருக்க ப்ராப்ளம் இப்போ எல்லாமே தெரியும். ஸோ அதோட சேர்ந்து தான் இவரோட பற்றி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஒரு இன்டர்வியூவில் அமீரை பற்றி தப்பாக பேச போய் இப்போ அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு. இந்த இஷ்யூஸில் ஞானவேல் ராஜா மட்டும் சம்மந்தப்பட்டதான் பரவாயில்ல, இவரோட சேர்த்து சூர்யா அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் ஒரு கெட்ட பேர் இந்த விஷயத்தெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சிமா முடிச்சிருக்காங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்கள் பெல் சிம்பிளி பண்ணி ஆளுநர் பிரஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பை.